சிறிதொரு வர்த்தக இடைவெளி அடுத்து மீண்டும் இணைஞ்சிட்ருக்கிறீங்க. வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு அடுத்த கலந்துரையாடல் பகுதி முதியவர்கள் சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் பகுதியாக அமையவிருக்கிறது. அதில் மோடி இணைந்து கொள்கிறார். இம்ப்ரோ ஷேர் குளோபலினுடைய நிறுவனர் அனுஷ்லி சிதம்பரம். வணக்கம் அனுஷ்லி சிதம்பரம். வணக்கம். நாம் வந்து இன்றைய தினம் முதியவர்கள் சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ளலாம். அதாவது பொதுவாக வந்து முதியவர்கள் அப்படின்னு பார்க்குற பொழுது இந்த காலகட்டத்தோடு சேர்த்து அவர்கள் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கிறது? முதலாவது எல்லா நேயர்களுக்கும் வணக்கம் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ நான் சொல்கிற விஷயங்களை நான் இந்த அடுத்த அரை மணி நேரத்தில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு எது ஏற்றதாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லிக்க விரும்புகிறது. ஏன்னா ஒவ்வொரு குடும்ப அமைப்புகள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். அடுத்தது அவங்களோட வசதி வாய்ப்புகளும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் எது உங்களுக்கு ஏற்றதாக ஒத்ததாக இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லவங்கிறதே நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ மூணு வகையான பிரச்சனைகள் வந்து நான் கண்கூடாக பார்த்த விஷயங்கள் வந்து, ஒன்று வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள், ரெண்டாவது உள ரீதியான பிரச்சனைகள், மற்றது வந்து வளங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ உடல் ரீதியான பிரச்சனைகள்னு சொல்லும்போது அவங்க வந்து அவங்கள்ட்ட மூமெண்ட் வந்து ஒரு ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறது. அதாவது அவங்க ஸ்லோவாக தான் நடக்கலாம், அப்படி இல்லாட்டி சாப்பிட முடியாது, இல்லாட்டி டாய்லெட் யூஸ் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி அவங்களால வாசிக்க முடியாது. இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள். உள ரீதியான பிரச்சனைகள் வந்து மோஸ்ட்லி வந்து முதியவர்கள்னு சொல்லும்போது அவங்கள நாங்கள் வந்து ஒரு சின்ன குழந்தைகள் மாதிரி தான் நாங்கள் வந்து பார்க்கணும். ஆனால் அதில் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்குது சிறு குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறு குழந்தைகள் வந்து ஒன்றுமே தெரியாமல் சிறு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. முதியவர்கள் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சனால அவங்களுக்கு ஒரு ஈகோ ஒன்று இருக்கும் அவங்களுக்கு. சரியா, சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஈகோ இருக்காது, அவங்க ஒரு வெகுளித்தனமாக இருப்பாங்க. ஆனால் முதியவர்கள் வந்து சிறு பிள்ளைகளுக்கு இருக்க எல்லா கேரக்டர்ஸும் இருக்கும், ஆனால் அதோட அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்தனால அனுபவிச்சனால அவங்களுக்குள்ள ஒரு ஈகோவும் இருக்கும். அப்போ மன ரீதியான பிரச்சனைன்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதாவது தனிமை, அடுத்து வந்து ஒரு விரக்தி, அப்படி இல்லாட்டி ஒரு ஒரு தயக்கம். சில நேரங்களில் வந்து சில முதியவர்கள் சில வீடுகளில் பிள்ளைகள் பாவம் அப்படின்னு தயங்குற முதியவர்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு சில முதியவர்களுக்கு ஒரு ஆசை ஒன்று வரும். அதாவது அது நம்ம பேராசைன்னு சொன்னால் அவங்கள வந்து அது கீழ்மட்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது ஒரு வயசாக அந்த நிறைய சீனி உணவு சாப்பிடணும்னு ஒரு ஆசை, அந்த மாதிரி சில ஆசைகள் அவங்களுக்கு வரும் அந்த மாதிரி நேரங்களில். ஸோ இந்த மாதிரி இன்னும் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லணும்னா, உள ரீதியாக இப்போ நாங்கள் அடுத்தடுத்து பேசிட்டு போகிறப்ப நான் இன்னும் விரிவாக அதை பற்றி நான் பேசுகிறேன். மூணாவது வந்து நான் சொன்ன வளங்கள்னு சொல்லும்போது, முதலாவது வள ரீதியான பிரச்சனை வந்து அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லாமல் இருக்கிறது. ஸோ சில நேரங்களில் வந்து நினைக்கிறாங்க நீங்கள் மூமெண்ட் இருந்தால் பார்த்துக்க தேவையில்லை, அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு. ஆனால் மூமெண்ட் இருக்கிறவங்களையும் அவங்க ஒரு ஒரு மேற்பார்வை மாதிரி, ஒரு என்ன நடக்குது எப்படி இருக்காங்கன்னு ஒரு செக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கட்டாயம் இருக்கணும். அதே மாதிரி மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறவங்கள பார்த்துக்கிறதுக்கு அது நிறைய சேலஞ்சஸ் வருது. இப்போ ஹோம்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு, வந்திருந்தாலும் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் மாதிரி இங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்ட் இல்லை. மற்றது வந்து அதுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங் கோத்ரூ பண்ணவங்க இல்லை இவங்க இந்த பார்த்துக்கிறது. இவங்களெல்லாம் இப்போ ஒரு நார்மல் ஒரு பேசிக் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். நீங்கள் ஒரு ஹோமுக்கு அனுப்பியோ இல்லாட்டி ஒரு நர்சிங் ஹோம் அனுப்பி பார்க்குறதுங்கிறது வெரி எக்ஸ்பென்சிவ். நாங்கள் வந்து வளர்ச்சி அடைந்துட்டு வர நாடு, அதோட இப்போ உள்ள பிரச்சனைகளோட இது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம். மற்றது வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை செய்யும் போது யார் பார்த்துக்கிறது, அந்த அடுத்த பிரச்சனை வரும். இப்போ ஏன்னா பொருளாதாரம் இருந்தால் தான் பல மற்ற விஷயங்களை மேனேஜ் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகுது? அடுத்து சில நேரங்களில் சில முதியவர்கள் வந்து பேர பிள்ளைகளை பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது கணவன் மனைவி வேலை செய்கிறனால. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் அவங்க வந்து அடையிறதுக்கான ஒரு
ஒரு சொல்யூஷன்ஸ் இல்லைன்னா கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்களோட லைஃப் வந்து கன்ஃபைன்ட் ஆயிடுது சம்டைம்ஸ் அந்த பேர பிள்ளைகளோட. ஸோ அதனால பலன்களும் இருக்குது, தீமைகளும் இருக்குது, ரெண்டு பக்கமும் இருக்குது. உண்மைக்கு சொல்கிறதுனா சின்ன பிள்ளைகளை பார்த்துக்கிறதுல இப்படி. அடுத்து மருந்துகள், மருந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ உள்ள க்ரைசிஸ் சுச்சுவேஷன்னால். முக்கியமாக அவங்க அந்த கண்டினியூஸாக அவங்க குடிக்க வேண்டிய மருந்துகள் சிறிது மிஸ் ஆகும்போது அது அவங்கள பெரும் பெரிய அளவில் பாதிக்கும். இந்த இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸை நானும் பார்க்குறேன். சில குடும்பங்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதாவது அவங்க வந்து தெரிந்தும் செய்கிறாங்க தெரியாமலும் செய்கிற ஒரு விஷயம். நம்ம வந்து ஒரு ப்ரையாரிட்டின்னு வரும்போது அவங்க வந்து ஒரு சின்ன பிள்ளைக்கு மருந்து வாங்குறது வெர்சஸ் பெரிய ஆளுக்கு மருந்து வாங்குறது அப்படின்னு வரும்போது நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன பிள்ளைக்கு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் ஒரு வயசானவங்களுக்கு அந்த நம்மகிட்ட திங்கிங் அது அடுத்த பிரச்சனை என்னென்னா, நம்ம திங்க் பண்ணுறது என்னென்னா, ஒரு 50 வயசானவங்க ரிட்டையர் ஆனோன்னே இவங்க சாக போகிறவங்க தானே, இவங்களுக்கு நாங்கள் பெருசாக என்ன செய்யணும், இவங்களை வந்து அப்படியே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு, இவங்களாம் வாழ்ந்தவங்க தானே அப்படி. ஈவன் இன்கே இந்த மெடிக்கல் சிஸ்டம் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சம்டைம்ஸ் வந்து ஓல்ட் ஏஜுக்கு வந்து கொடுக்குற ப்ரையாரிட்டி வர்சஸ் யங் ஏஜ்னு பார்க்கும்போது இந்த சில டிவைசஸ் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மோஸ்ட்லி எடுத்திங்கன்னா சம்டைம்ஸ் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க யங்ஸ்டர்ஸ்க்கு. ஏன்னா வாழ வயசு இருக்குது, இந்த பேஷண்ட் வந்து மேபி இது நெக்ஸ்ட் 1 இயர் தான் வாழலாம் அப்படின்ட்டுன்னு இருக்கும்போது அவங்களுக்கு ப்ரையாரிட்டி குறைவாக கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் முதல் பிரச்சனை வந்து ஹவ் யூ அப்ரோச், அந்த வயதானவர்களை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க முதலாவது. ரெண்டாவது பிரச்சனை வந்து அவங்க வந்து வயோதிபத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, ரெண்டுமே பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா நான் ஆக்சுவலி இந்த இதுக்கு வந்து நாங்கள் பேச வரும் முதவோ இல்லாட்டி நானும் சில நாங்களும் சில கோச் பண்ணுறோம் சில இந்த வயோதிபர்களை பார்த்துக்கிறவங்கள மேனேஜ் பண்ணுறவங்கள. நான் எப்பயுமே ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன் நான் ஒரு அந்த வயதான நிலைக்கு போகும்போது நான் என்ன நான் எப்படி அதை பார்ப்பேன் அப்படின்னு. இப்போ சில நேரங்களில் பிள்ளைகளை வந்து நாங்கள் வளர்க்குறோம் எப்படின்னா, நான் வயசானால் நீங்கள் என்ன பார்த்துக்குவீங்க தானே அப்படின்னு. ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் கூட 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 அந்த வயோதிப காலத்தில் வர மன ரீதியான பிரச்சனைகளும் கூடும். எப்பயுமே வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளை நம்ம குறைவாக வச்சுக்கணும் போது நம்மகிட்ட மன ரீதியான பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். இது நான் பர்சனலாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என் லைஃப்லேயும். மற்றது வந்து அந்த பிள்ளைகள் நம்ம பார்த்துக்குவாங்கன்னு நினச்சி நம்ம வளர்க்கும் போது பிள்ளைகள் அவங்களுக்கு விருப்பமான சில டிசிஷன் எடுக்கும்போது வயோதிபர்களால் அதை வந்து ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. சில நேரங்களில் கல்யாணங்கள் நடக்கும்போது தனியாக பேரண்ட்ஸ் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம், அப்படி இல்லாட்டி அவங்க வெளிநாடு போக வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம் பிள்ளைகள். அப்போ இப்போ அந்த வயோதிபர் தனியாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆனால் அந்த ஃபேமிலி பேஸ்ட் ஆன் ஃபேமிலி அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வேறுபடும் கண்டிப்பாக. அதே போல் வந்து பிள்ளைகள் தங்களை பார்த்து கொள்வார்கள் அப்படின்றது வந்து ஒரு தப்பான விஷயம். அது வந்து அவர்களுடைய அதிகப்படியான எதிர்பார்ப்பு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது இல்லையா. ஏன்னா காரணம் வந்து ஒரு பிள்ளைகளை தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து வளர்க்குறாங்க அப்படின்ற பொழுது பிள்ளைகள் வந்து பதிலுக்கு தாய் தந்தரே நல்லா பார்த்துக்க வேண்டியது கடமை இல்லையா. அதை வந்து எல்லா பிள்ளைகளும் வந்து உணரணும் அப்படின்றது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். அதே போல் வந்து நீங்கள் கோச்சு காட்டின ஒரு அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நானும் அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு ஆள் தான், நீங்கள் சொல்கிறவன் தான். அது வந்து வயோதிபர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக மாறிடுதுங்கிறத தான் நான் சொல்கிறேன். நான் வந்து சொல்லலை பிள்ளைகள் பார்த்துக்க கூடாதுன்னு நான் சொல்லலை சரியா. அது ஒரு நல்ல ஃபேமஸ் சேயிங் ஒன்று இருக்குன்னா, சில்ட்ரன் ப்ராட் டு த வேர்ல்ட் த்ரூ மீ அண்ட் நாட் ஃபார் மீ நாட் டு மீ சரியா. எங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வரது அந்த குழந்தைகள் கொண்டு வரப்படுறதுக்காக தான் எங்கள் மூலமாக குழந்தைகள் கொண்டு வரப்படுறாங்க இல்லையா. எங்களுக்காக இந்த குழந்தைகள் வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்படலை. அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஜேர்னி இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தட்டு லைஃப்லேயும் ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு ஜேர்னி இருக்குது. அதை வாழ்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு நாங்கள் வரோம். இப்போ இது வந்து நிறையா ஸ்பிரிச்சுவல் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்ம கோச்சிங்கில் கூட நம்ம பர்பஸ்ங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நிறைய விஷயம் செய்வோம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைகள் பெற்றோர்களை பார்த்துக்கணும். ஆனால் அது வந்து ஒரு எதிர்பார்ப்பின் ஒரு வெளிப்பாடாக அது வரக்கூடாது. நம்முடைய அன்பை வந்து நம்ம பரிமாறுற விதம்,
நம்ம எப்படி அதை பற்றி எடியூகேட் பண்ணுறோம் அதை பொறுத்து அது வந்து வரணும். அதாவது உதாரணத்துக்கு இப்போ எனக்கும் ரெண்டு குழந்தைகள் இருக்குது. இப்போ நான் வந்து என்னை பார்த்துக்கணும் பார்த்துக்கணும்னு சொல்லும்போது நான் என்னை எதிர்பார்ப்பை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதை விட அவங்களா தானாக உணர்ந்து சரி ஒரு அம்மா சுகம் இல்லாட்டி நான் பார்த்துக்கணும் நான் உங்களுக்கு இன்றைக்கி இதை செஞ்சு விடுவேன் அப்படின்னு அவங்களா உணர்ந்து செய்யும் போது அது நமக்கு ஒரு கிடைச்ச ஒரு பாக்கியமாக இருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் ஒரு ஒரு முதியவராக ஆல்ரெடி உங்கள் வீட்டில் ஒரு முதியவர் இருக்கிறாங்கன்னா இட்ஸ் டூ லேட் அது நடக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சில எதிர்பார்ப்புகளோடு தான் இந்த முதுமை நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கட்டத்தில் நீங்கள் ஒரு கேர்டேக்கராக என்ன செய்யலாமோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு அந்த அவங்கள்ட காலம் அவங்க வாழ்ந்த காலம் வந்து ஒரு வித்தியாசமான காலம்ங்கிறத உணர்ந்து அவங்கள நீங்கள் டேக் கேர், அதாவது கட்டாயம் பார்த்துக்கணுங்கிறதுக்காக இல்லை நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்க அன்புக்காக தான் நீங்கள் செய்யலாம். அது ரெண்டு விஷயம் அந்த கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. கட்டாயமாக்கும் போது ஒரு விஷயத்தை நம்ம கட்டாயமாக்கும் போது அதில் அன்பு குறைஞ்சிரும். கட்டாயமாக்கி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. யூ ஹாவ் டு டூ அப்படிங்கும்போது அதில் வந்து அன்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அதை வந்து நாங்கள் எப்படி பார்க்க தொடங்குவோம்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்க தொடங்கும். ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்க தொடங்கினோன்னு என்ன நடக்கும்னா அது ஒரு பேர்டனாக மாறும். அது பேர்டனாக மாறினோன்னு அது கேர்டேக்கரை பாதிக்கும். அது கேர்டேக்கரை பாதிக்கும் போது கேர்டேக்கர் எப்படி அவங்க பெரியவங்களை பார்த்துக்கிறாங்களோ அதையும் அது பாதிக்கும். ஸோ இது வந்து ஒரு செயின் மாதிரி ஒரு கனெக்டட் இன்டர் கனெக்டட். அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த அன்புங்கிறது தானாக வரணும். தானாக வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஒரு குடும்பமாக ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக அதை கொண்டு வரணுமே ஒழிய கட்டாயம் பார்த்துக்கணும் நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லு வந்து நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பை ப்ரீ கன்சீவ்டாக செட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ உள்ள பொருளாதார சூழ்நிலையில் நமக்கு நிறைய பிள்ளைகள் நான் சொல்கிறேன் சில ஆசைகள் இருந்தாலும் அவங்களால பார்த்துக்க முடியாத சந்தர்ப்பங்களும் இருக்குது. கண்டிப்பாக அதே போல் வந்து நீங்கள் சொல்கிற விதமாகவே வருவதாக இருந்தால் பெற்றோர் வந்து பிள்ளைகள் மீது அந்த எதிர்பார்ப்பை வைக்கக்கூடாது அப்படின்னா அப்போ அவங்க தங்களை தாங்களே பராமரித்து கொள்வதற்காக வந்து அவங்க வந்து ப்ரீ பிளான்டாக வந்து சில விஷயங்களை செய்யணும். அதாவது பொருளாதார ரீதியாகவோ அல்லது வந்து வேறு தேவைகளுக்காகவோ பிள்ளைகளை எதிர்பார்ப்பு கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிற பட்சத்தில் வந்து அவங்க வந்து தங்களை தாங்களே பராமரித்து கொள்வதற்கு மாணவர்களாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதற்காக அந்த முதியவர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, ஒரு சிறப்பான ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமான தேவை வந்து சுதந்திரம். சரியா, நான் என்னால் சுதந்திரமாக ஒரு விஷயத்தை எனக்கு செய்யக்கூடியதாக இருக்கணும். ஏ சுதந்திரத்தை யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது எனக்கு கோவம் வரும். சரியா, இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பொதுவாக சரியா. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு ஒரு சுதந்திரத்தை முதியவர்கள்ட்ட சுதந்திரத்தை கொடுக்குற ஒரு விஷயம் வந்து முதலாவது விஷயம் என்னென்னா அவங்க வந்து அதில் ரெண்டு விதமாக பார்க்கலாம். அது ஒரு கேட்டகரி ஆஃப் முதியவர்கள் வந்து எனக்கு சுதந்திரம் வேணும், நான் வந்து கடைசி காலத்தில் அப்படி இருக்க முடியாது, நீங்கள் சொன்ன மாதிரி இருக்க முடியாது, எனக்கு இருக்குமான மாதிரி தான் நான் இருப்பேன். நான் சொன்னேன் அந்த ஈகோ வரும், அந்த ஈகோவோட ஸ்டபர்னஸ் வரும். நம்ம அந்த ஸ்டபர்னஸும் சொல்ல முடியாது. அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து இந்த பிள்ளைகளை வளர்த்து அது ஏன்னா இங்கிட்ட வாழ்க்கை முறை அப்படிங்க கலாச்சாரம் அப்படி மோஸ்ட்லி இந்த ஆண்கள் வந்து ஒரு ஒரு போட்டுருவாங்க நீங்கள் தான் பிரெட் வினர் அப்படிங்கிற பேர்டனை போட்டுருவாங்க. சரியா, பெண்களுக்கு வந்து நீங்கள் தான் குடும்பத்தை பார்த்துக்க பிள்ளை அந்த பேர்டனை போட்டுருவாங்க. இப்படி உழைச்சி 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 அவங்க வந்து எதிர்பார்த்துக்கிட்டு வராங்க எப்படின்னா போய் கடைசி காலத்து சார் நிம்மதியாக இருக்கலான்னு. அந்த மாதிரி நேரத்தில் குழந்தைகளோ கேர்டேக்கர்ஸோ வந்து நீங்கள் இப்படி உட்காரணும் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது எரிச்சலாக வரும். ஸோ அவங்களோட ஃப்ரீடமை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அவங்களோட ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா அவங்க அவங்களா அவங்க விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்கான ஒரு செட்டப் என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். சரியா, அதே மாதிரி இப்போ அந்த என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணும்போது இப்போ நான் ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இன்னும் ஒரு ஃபோர் கேர்ள்ஸ் நாங்கள் ஒன்றா வளர்ந்தோம். நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ என் அம்மா வந்து அவங்க வந்து அவங்கள்ட்ட ஓன் ஹவுஸில் தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து அப்பா இல்லை, ஏன் நீங்கள் வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கலாம் தானே அப்படின்னு. சரியா, அது வந்து அவங்களோட ஆசை, அவங்களோட ஆசை தனியாக இருக்கணும், நானே எனக்கு விருப்பமான மாதிரி நான் என் லைஃப்பை அப்படி கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆக்சுவலி உண்மை அது தான். இப்போ நீங்கள் இந்த வாசையை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நான் இங்கே வந்து சொல்ல முடியாது இந்த வாசை நீங்கள் இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இது உங்களோட இடம். சரியா, அப்போ நீங்கள் இந்த இடத்துல வைக்கணும், நான் இந்த இடத்துக்கு வரும்போது நான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவேன். அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் வந்து என் வாசத்தை வேறு இடத்துக்கு மாற்றி வைக்க முடியாது.
அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெரிட்டரின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது அது அவங்கள ஹோலிஸ்டிக்காக டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அவங்களோட டெரிட்டரி, அவங்களோட ஃப்ரீடமை கொடுக்குற விஷயங்களை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகக்கூடாது. அதே மாதிரி நான் அந்த கேர்டேக்கர்ஸ், அதாவது பிள்ளைகளாக இருக்கும்போது அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நான் இப்போ தான் லைஃப்பை என்ஜாய் பண்ணேன் இந்த மாதிரி நேரத்தில். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இது வந்து பேசிக் நான் சொல்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங் எப்போனா, ஓகே நெகோஷியேட் பண்ணுறது. ஓகே, நம்ம ரெண்டு பேரும் இந்த அடுத்து ஒன்றா இருக்க போகிறோன்னா, நாங்கள் இதை எப்படி நாங்கள் இதை அரேஞ்ச் பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ணி செய்கிறது, சரியா? அந்த டிஸ்கஸ் பண்ணி செய்கிறதுங்கிற அந்த கலாச்சாரம் வந்து இப்போ வந்து இல்லை, இன்னும் இல்லை. இப்போ மேபி நானும் என் குழந்தையும் டிஸ்கஸ் பண்ணி செய்வோம் அந்த ஈரால. இப்போ என்னோட பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து டிரெக்டிவாக வளர்க்கப்படும். டிரெக்டிவ்னால் நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும், அப்படி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் தான் நாங்கள்ல, நான்லாம். இப்போ என்ன நடக்கும்னா, அப்படி பிள்ளைகளை வளர்த்து வரும்போது அவங்களுக்கு திருப்பி குழந்தைகள் சொல்கிறத கேட்குறதுக்கான மனநிலை அவங்களுக்கு இருக்காது. இவங்க எதிர்பார்ப்புகளோடையும் இருக்கிறாங்கன்னு நம்ம குழந்தைய நம்ம பார்க்கும்போது, அதே மாதிரி பிள்ளைகள் சொல்கிறது ஒரு நேரத்தில், சில நேரங்களில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அவங்க வந்து நினைக்கலாம். நான் வந்து இப்போ சிலரோடு கதைச்சிருக்கேன், சிலர் சொல்லுவாங்க, சரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணித்தானே போகணும், அதனால் செய்கிறோம். அப்போ நான் யோசிப்பேன், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு உங்களை பாதிக்குது, ஹர்ட் பண்ணுது, அது ரொம்ப முக்கியம், சரியா? அந்த முதியவர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது எவ்வளவு அவங்களை ஹர்ட் பண்ணுது, அந்த கேர்டேக்கர்ஸ், அந்த பிள்ளைகள் வந்து அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணும்போது எவ்வளவு அது பாதிக்குது, அது ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, ரெண்டு பேத்துக்கும் தெரியுமா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளவுக்கு ஈச் அதரை பாதிக்குது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ பாசிபிளி வந்து ஒரு முதியவர்கள் வந்து அவங்க அந்த ஃப்ரீடம் எதிர்பார்க்குற முதியவர்கள் வந்து அவங்களோட வேலைகளை அவங்களா செஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்களை வந்து செய்ய விட்டுறணும். ஏன்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவங்க மூவ்மெண்ட்டாக இருக்கிறாங்களோ, எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவங்க ஆக்டிவாக இருக்காங்களோ, அது அவ்வளோத்துக்கு எவ்வளோ அது நல்லது. அதை வந்து நம்ம வந்து டிக்டேட் பண்ணக்கூடாது, நீங்கள் நான் அப்படி இருக்கிறீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு. இப்போ நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் போகும்போது யாராவது பட்டனை, ஃபஸ்ட் பட்டனை கழட்டி இப்படி உட்காந்துருந்தா நம்ம போய் என்ன கேட்க போகிறோமா? ஆனால் நம்ம அப்பா வந்து ஒரு யாரும் வந்திருக்கும்போது ஃபஸ்ட் பட்டனை கழட்டியிருக்கு, அவர் அது அது அவர்கிட்ட கம்ஃபர்ட்டுக்காக இருக்கும்போது பட்டனை போடுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணி டிரெக்ஷன் கொடுக்கும்போது, இட்ஸ் லைக் வி ஆர் இன்டராப்டிங், கெட்டிங் இன் டு தேர் டெரிட்டரி. ஸோ அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு ஃபேமிலிகளுக்கு கட்டாயம் இருக்கணும். அவங்கட்டு டெரிட்டரி என்ன, நம்மகிட்ட டெரிட்டரி என்ன, ஓகே நம்ம எப்படி இதை வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போகிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று கொண்டு போகிறது, எதில் நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன், எதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ ஹர்ட் ஆகிறீங்க. அன்பில் அட்ஜஸ்ட் பண்ணுறது வேறு, சில நேரங்களில் அன்பில் செய்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் ஹர்ட் ஆகி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது வேறு. சில நம்ம வந்து மேலோட்டமாக சொல்லலாம், எத்தனை பேர் நீங்கள் பார்த்துக்கணும் தானே முதியவர்கள் அப்படி இப்படின்னு. சில நேரங்களில் சில இப்போ உள்ள க்ரைசிஸ் சுச்சுவேஷனில் சில கப்புள்ஸ் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்து வந்த உடனே ஒரு முதியவரை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அவங்க வந்து சில முதியவர்கள் வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்க, அது வந்து செகண்ட் கேட்டகரி. நான் கதைக்கிறதுனால ஃப்ரீடம் சீக் பண்ணவங்க ஒருத்தவங்க, செகண்ட் வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்க, அவங்க வந்து கம்ஃபர்ட் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும், கம்ஃபர்ட் கொடுக்கணும், கேர் கொடுக்கணும், நான் கூப்பிட்டா வரணும் உடனே, அந்த மாதிரி. ஸோ அந்த கேட்டகரி தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போ உள்ள கேர்டேக்கர்ஸ்க்கு. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் போய் சொல்லி கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து நீங்களே செஞ்சுக்கங்க அப்படின்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. அப்போ என்ன செய்வீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. எடியூகேட் பண்ணலாம், கண்டினியூஸாக அதை பற்றி சொல்லலாம், நீங்கள் இதை இந்த தண்ணியை நீங்களே எடுத்து குடிக்க முடியும்னா குடிங்க அப்படின்னு. அப்படி சரி வராட்டி யூ ஹாவ் டு இதை நீங்கள் செய்யணும், இல்லாட்டி யாராவது சப்ஸ்டியூட் ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணணும். இது வந்து இந்த ரெண்டு கேட்டகரியில் உங்கள் வீட்டில் உள்ள முதியவர் எந்த கேட்டகரிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேரை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஆமாம், கண்டிப்பாக வந்து பொதுவாக வந்து எல்லா முதியவர்களுமே வந்து இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுறவங்களா இருக்கிறது இல்லை. தான் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னோ, இல்லைனா வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ இல்லை. பொதுவாக வந்து எனக்கு தெரிந்த அளவில் நிறைய குடும்பங்களை பார்க்குற பொழுது வந்து அவங்க பிள்ளைகளோட ஒத்துழைச்சி போபவர்களாக, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவங்க வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகக்கூடாது அப்படின்ற மாதிரியாக வாழ்கிறவங்க நிறைய பேரும் இருக்கிறாங்க. இப்படியான ஒரு சில பெற்றோர்களை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் வந்து பொதுவாகவே இந்த உணவு அப்புறம் மருந்து இந்த ரெண்டு விஷயங்களை தாண்டின ஒரு கடமை இல்லை அப்படின்றத வந்து பிள்ளைகள் நினைக்கிறது வந்து என்ன
மாதிரியான ஒரு விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க. காரணம் வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு, மருந்து கொடுத்தாச்சுன்றதை தாண்டிய தேவைகளும் வந்து முதியவர்களுக்கு நிச்சயமாக இருக்கு. அதாவது இதை சொல்ல வரேன், நான் அந்த முதல் சொன்ன அதே விஷயம் தான் சொல்ல வரேன். இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்கும் போது அது ஒரு பர்டன் ஆகும். ரெஸ்பான்சிபிலிட்டியா அதை பார்க்க கூடாது நீங்க. சரி, அப்ப கடமையா பார்க்காம நீங்க வந்து ஓகே, இவங்க வந்து இந்த குடும்பத்துல ஒரு அங்கத்தவர், இந்த அங்கத்தவரோட நான் இந்த குடும்பத்தை கொண்டு போறதுன்னா நான் என்ன விஷயங்கள் செய்யணும், எப்படி அது செய்யணும் அப்படிங்கறதான் நீங்க பார்க்கணும். சரியா? இப்ப அப்பா அம்மா இப்போ இது வந்து முதியவர்களில் குடும்ப செட்டப்லேயே உள்ள பிரச்சனை என்னென்னா, நிறைய குடும்பங்களில் வந்து நினைக்கிற அப்பா அம்மார்கள்னால் பிரெட் வினர்ஸ், அவங்க வேலைக்கு போய் காசு கொண்டு வருவாங்க, சம்மா வாங்கி கொடுப்பாங்க, இதுதான் அவங்க செட்டப். அம்மா அம்மார்னா சமைக்கிறது, பிள்ளை பார்த்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு அப்பா அம்மாங்கிற ஒரு ரோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி சில குடும்பங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னா, நீங்கள் வந்து அந்த ரோலுக்கு தான் அட்டாச்சாக இருக்கிறீங்க. நீங்கள் அன்பு காட்டுவீங்க. இப்போ சிலர் வந்து சொல்லுவாங்க, இப்போ எங்கள்கிட்ட செஷன்ஸ் வரும்போது எனக்கு வந்து நான் ரொம்ப டயர்டாக வந்தேன், இன்றைக்கி ஆஃபீஸில் மேனேஜர் ஏசிட்டாரு, வந்து நான் உட்காந்தேன், அம்மா கூப்பிட்டாங்க, எனக்கு கோவம் வந்துச்சு, நான் ஏசிட்டேன் அப்படின்னு. பிறகு வந்து வருத்தப்படுவாங்க, நான் ஏசிட்டேனே அப்படின்ட்டு. சரியா? இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்டென்ஷன்லி நாங்கள் யாருமே வந்து முதியவர்களை கவனிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கிடையாது. எல்லாருக்குமே அந்த இன்டென்ஷன் இருக்குது. ஆனால் இந்த இன்டென்ஷனில் செயல்படுத்துறதுல சில சேலஞ்சஸ் இருக்குது. சேலஞ்சஸ் வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி சேலஞ்சஸ் தான். சரியா? அப்போ இந்த சேலஞ்சஸ் இருக்கிறது மற்றது அவங்களோட லைஃப் ஸ்டைல், இந்த ஆட்டோமேட்டட் லைஃப் ஸ்டைல், வேலைக்கு போகிறது. அப்போ அவங்களோட ஆட்டோமேட்டட் லைஃப் ஸ்டைலில் என்ன நடக்கும், சாப்பாடு கொடுக்கறது, மருந்து வாங்கி கொடுக்கறது, இதை செஞ்சுட்டா நான் அவங்கள பார்த்துட்டு இருந்தேனே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு எலிமெண்ட் இருக்குது, லவ்ங்கிற ஒரு அன்புங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்குது. அந்த அன்பு செலுத்துறதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு எலிமெண்ட்டும் இருக்கிறங்கிறங்க நிறைய பேர் வந்து மறந்துடுறாங்க. அதே மாதிரி சில முதியவர்கள் நினைக்கிறாங்க, எனக்கு வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் நான் கம்ஃபர்ட்டில் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற முதியவர்களும் இருக்கிறாங்க. அன்பு மட்டும் போதாதுன்னு நினைக்கிற முதியவர் இருக்காங்க. இப்போ இது வந்து ரெண்டு பக்கமுமே நடக்கிற விஷயங்கள் தான். சரியா? அடுத்து நான் உங்களோட அக்ரி பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க கொஞ்சத்துக்கு முதல் சொன்னீங்க என்னென்னா, அந்த குடும்பத்தில் வந்து பிள்ளைகள் வந்து பெற்றவர்களை பார்ப்பது வந்து அவங்களுடைய கடமையாக்கப்படக்கூடாது. அப்படி கடமையாக்கப்பட்டுச்சு அப்படின்னா வந்து அது வந்து கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விஷயமா, அவங்க செய்ய விரும்பாத ஒரு விஷயமா மாறிடும் அப்படின்னு சொன்னீங்க. அது ஒரு வேளையில உங்களுடைய பார்வையில சரியாக இருந்தாலும் கூட நான் அதை ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம்னு தான் நானும் சொல்றேன். காரணம் வந்து பெற்றவர்களை பார்ப்பது வந்து ஒவ்வொரு பிள்ளையினுடைய கடமை அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்படி இருக்கிற பொழுது வந்து நீங்க சொன்னபடி ஒருத்தர் வந்து அது வந்து கட்டாயம் இல்லை, கடமை இல்லை அப்படின்னா, அந்த பெற்றவர்கள் தங்களை தாங்களே பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி இருக்கிற பொழுது வந்து அவங்க தங்களுடைய வாழ்க்கையை தாங்க வயது உபகரணத்துல சீரமைச்சு கொள்வதற்காக என்னென்ன விஷயங்களை பொருளாதார ரீதியாக அவங்க கவனத்தில் எடுக்க வேணும். காரணம் வந்து பிள்ளைகளை தங்கி இருக்கிற பொழுதுதான் அது கடமையாகுது, கட்டாயமாகுது, அவங்களுக்கு பாரமாகறோம் அப்படின்ற பட்சத்துல என்னென்ன விஷயங்களை வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவே வாழாம தங்களுக்காக முதுமை காலத்துக்காக வடிவமைச்சு கொள்ள வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நீங்க என்ன சொல்ல வந்தேன்னா, முதுமையை பத்தி நாங்க அப்ரோச் பண்ற விதம் தான் நான் சொல்ல வந்தேன். சரியா? இப்ப சிலர் இருக்காங்க எப்படின்னா, எந்த காலம் முடிஞ்சிருச்சு, அதனால நான் குடும்பத்தை பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிற இது இருக்காங்க. அந்த எங்கட கலாச்சாரத்துல அப்படிதான் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனா அது வந்து பொருத்தமான ஒரு விஷயம் எப்படின்னா, நம்மளோட பழைய வாழ்க்கை முறைக்கு, இந்த நவீன வாழ்க்கை முறைக்கு அது வந்து ஒரு பொருத்தமான விஷயம் கிடையாது. ஏன்னா நாங்கள் கூட்டு குடும்பங்களில் இல்லை. கூட்டு குடும்பங்கள் இருக்கும்போது அந்த விஷயம் வந்து மிக பொருத்தமான ஒரு விஷயம். எல்லாருமே கூட்டாக இருந்து, இப்போ ஒருத்தர் வேலைக்கு போவாங்க, ஒருத்தர் சமைப்பாங்க, நான் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு அது சந்தோஷமாக சிரிப்போம், சண்டை பிடிப்போம், அந்த மாதிரி. இப்போ வந்து தனிப்பட்ட குடும்பங்கள் ஆகிட்டனால அது வந்து பெரியவர்களுக்கே அது ஒரு வந்து ப்ராப்ளமாக மாறிட்டு வருது. அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது நீங்கள் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு முதியவர் நான் ஷாப் பண்ண விரும்புகிறேன். இப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்து இது பிள்ளைகளை பார்த்து பெறப்பிள்ளையிருந்தால் அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆனால் அவங்களோட அடிப்படை தேவைகளை உன்னிச்சு உள்ளுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பலவிதமான அடிப்படை தேவைகளை அவங்களே டேக் கேர் பண்ணாமல் இருக்கிறாங்க, நிராகரிச்சுட்டு இருக்கிறாங்க. சரியா? ஒரு மனிதனோட வாழ்க்கை, அந்த உடல்நிலை எப்போ முன்னேறும்னா, என்னுடைய அடிப்படை தேவைகளை யாருக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் நான் அதை பார்த்துக்கொள்ளும் போது தான்.
அதுக்கு பிறகு தான் நான் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யவோ அது செய்ய போகணும். இல்லாட்டி நம்ம அதை சொல்லுவோம் எப்படின்னா, எம்டி கப்பில் யுவர் போரிங் லவ். சரியா, அந்த லவ் வந்து ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, இப்போ நீங்கள் ஒரு மகளாக இருந்தால் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது இருப்பீங்க, அடா என்ன கஷ்டம் இருந்தாலும் எங்கள் அம்மா என் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்குறாங்கன்னு. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உள்ளுக்கு வந்து ஒரு பெயின் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு. அதாவது அது உங்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் வந்து டீப்பாக ஒருத்தவங்களோட போய் உட்காந்து கதைக்கும் போது தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அவங்க எப்படி முடிப்பாங்கன்னா அந்த கதை, ஓகே இப்படிலாம் எனக்கு பிரச்சனை இருக்குது, சரி இருந்தாலும் யாருக்கு இது பிள்ளைகளுக்கு பேர பிள்ளை தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சென்டென்ஸை முடிக்கிறாங்க. அப்போ இது இட் வி கால் தட் ரிக்ரெட். ஏஜிங்கில் த மோஸ்ட் பெயின்ஃபுல் திங் என்ன தெரியுமா? டயிங் வித் ரிக்ரெட். ஸோ இப்போ நான் வந்து நான் சொல்லி இப்போ ஒரு வயோதிபரை பெஸ்ட்டாக பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மருந்து வாங்கி கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம், பட் அவங்கள ரிக்ரெட் இல்லாமல் மற்றது அன்பு அன்பை வந்து கட்டாயத்தின் பேரில் இல்லாமல் ஒரு ஆர்கானிக்காக நேச்சுரலாக உங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணி அவங்கள்ட்ட எண்ட் ஆஃப் த லைஃபை வந்து உங்களுக்கு க்ளோஷர் கொண்டு வர முடியும்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் கிஃப்ட் அது தான். ஈவன் ஆப்ஜெக்ட்ஸை விட நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குற மற்ற விஷயங்களை விட அதுதான் பெஸ்ட் கிஃப்ட். அது வந்து நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணுவீங்களா? நீங்கள் வந்து முதுமை நிலைக்கு வரும்போது தான் ரியலைஸ் பண்ணுவீங்க. இப்போ நானுமே இன்னுமே நான் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் முதுமை நிலைக்கு வரும்போது நான் எப்படி இருப்பேன் அப்படின்ட்டுன்னு இப்போவே வந்து சில இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், அதனால தான் நாங்கள் முதல்ல சொல்கிறது என்னென்னா, கேர்டேக்கர்ஸ் முதலாவது. எஸ் நாங்கள் வந்து செல்ஃபாக இருக்க நீங்கள் சொன்னீங்க தானே, அது எல்லாராலையும் செல்ஃபாக இருக்க முடியாது. முதுமையான சொல்லலை, அதாவது வந்து பிள்ளைகளில் தங்கி இருக்கக்கூடாது, பிள்ளைகளை எதிர்பார்க்க கூடாதுன்னு நீங்கள் ஒரு கருத்து பதிவிட்டிருந்தீங்க. அது வந்து அதான் சொல்லுவார், அவங்கள அவங்களே பாதுகாத்து என்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றது. கரெக்ட் கரெக்ட். ஸோ ரெண்டு கேட்டகரியை நாங்கள் பிரித்தோம் தானே. ஃப்ரீடம் சீக்கர்ஸ்க்கு வந்து என்ன நடக்கும்னா, அவங்களுக்கு செல்ஃபாக இருக்க பிடிக்கும், அவங்க இருப்பாங்க, அவங்க அது இருப்பாங்க, அவங்களும் ஒரு பெயின் கோத்ரூ பண்ணுவாங்க. எப்போனா அவங்க டிசேபிள் ஆவாங்க இல்லையா, டிசேபிள் ஆகும்போது அவங்க டிபெண்ட் ஆக வேண்டி வரும் இல்லையா, அவங்க டாய்லெட் போகிறது அதெல்லாம் ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஸ்டார்ட் பண்ணும். சரியா, ஒரு ஒரு அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்த ஃபீலிங், அந்த கில்ட்டி ஃபீலிங், அந்த நம்மளை நம்ம பிள்ளைகள் நம்மளை வந்து டாய்லெட் கூப்பிட்டு போகிறாங்களே, குளிப்பாட்டி விடுறாங்களே, அப்படி ஒரு ஃபீலிங். சரியா, இதெல்லாம் வந்து காரணம் வந்து கலாச்சாரத்தை நம்ம அப்படி கொண்டு வரப்பட்டனால. இதே வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸில் வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங்லாம் இருக்காது. நான் ரெண்டு கண்ட்ரிலையும் ஒர்க் பண்ணுறதுனால நான் அதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். எங்கள் கலாச்சாரத்தை நான் வந்து பிழையாக சொல்லலை, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ கலாச்சாரத்தில் இந்த கலாச்சாரம் சிறந்தது ஒரு கிராமத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு. நகர வாழ்க்கைக்கு இப்போ உள்ள க்ரைசிஸ் சிச்சுவேஷனில் வந்து இது வந்து எல்லாத்தையுமே ஹர்ட் பண்ணுதுங்கிறத தான் சொல்லுவாங்க. ஸோ ஹர்ட் பண்ணாமல் இருக்க நம்ம என்ன செய்யலாங்கிறது. ஸோ ஃப்ரீடம் சீக்கர்ஸ்க்கும் அந்த பெயின் வரும். அடுத்து ரெண்டாவது வந்து நீங்கள் சொல்ல வந்தேன்னா, அந்த டிபெண்டாகி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் லவ்வை கொடுக்குறீங்களோ டிஃப்ரெண்ட் வேஸில், அவளுக்கு அவ்வளோ நல்லது. ஸோ கடைசியாக ஒரு சொல்யூஷன், ஓகே நான் இன்றைக்கி நான் அதை கேட்டப்பறம் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு யாரும் ஆடியன்ஸ் நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ விஷயங்களை வந்து உங்கள் நீங்கள் யோசிக்கிறதுக்காக நான் சொன்ன விஷயங்கள், ஒரு புக் ஒன்று எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும். உங்களோட ஸ்கெடியூல் என்னான்னு பாருங்கள், உங்களோட ஃபேமிலி ஸ்கெடியூல் என்னான்னு பாருங்கள், உங்களோட வயோதிபர்ட் ஸ்கெடியூல் என்னான்னு பாருங்கள், எப்படி எல்லா ஸ்கெடியூலையும் ஒன்று மெர்ஜ் பண்ண முடியும்னு பாருங்கள். அடுத்து கம்யூனிகேட் பண்ணுங்கள். எப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸை வந்து கேர்டேக்கர்ஸ் டிசைட் பண்ணுறாங்க எப்படி என்ன அவங்களுக்கு தேவைன்னு. அப்படி இல்லை, நீங்கள் போய் வயோதிபரோடு உட்காந்து கேளுங்கள், உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும், எப்படி வேணும், எனக்கும் இந்த மாதிரி தேவைகள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது, எப்படி நம்ம இதை வந்து கொண்டு போகலாங்கிற டிஸ்கஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் ஒன்று செஞ்சு அதை கண்டினியூஸ் செஞ்சுருப்போம். இப்போ அது செய்யும் போதும் டு டூ லிஸ்ட் மாதிரி செய்ய போகக்கூடாது. சரி, கண்டிப்பாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டிருந்தா, சில விவாதங்களின் போது தான் அற்புதமான கருத்துக்கள் கிடைக்கும் வகையில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில் எங்களோடு இணைந்திருந்தார் இம்ப்ரோஷார் குளோபலினுடைய நிறுவனர் அனுஷ்லி சிதம்பரம் அவர்கள். ரொம்ப நன்றி எங்களுடைய நேரத்தை எங்களோட செலவிட்டமைக்கு, மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அந்த வகையில் நேர்களை வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்கிறோம். இரண்டு தலைப்பின் கீழான இந்த கலந்துரையாடல்களுமே நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்து கொள்வதோடு நிறைவு செய்து கொள்ளலாம். தயாரிப்பாளர் சங்கீதனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடைபெற்று செல்லும் நான் இந்துஜா சிவலிங்கம். நன்றி, வணக்கம்.